சென்னை அருகே சோழவரத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீடு உள்ளிட்ட இரண்டு இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய ரவுடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மாமூல் வசூலிக்கும் விவகாரத்தில் வெடிகுண்டுகள் வீசப்பட்டனவா? திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக உள்ளவர் அபிஷா பிரியா வர்ஷினி. அவரது கணவர் 38 வயது ஜெகன். இவர் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருகிறார். ஜெகனின் வீட்டுக்கு நேற்றிரவு 2 சக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் 5 பேர் அடுத்தடுத்து நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பியுள்ளனர். அப்போது வீட்டில் ஜெகனும் அவருடைய மனைவியும் இல்லை. குண்டு வெடித்த சத்தம் கேட்ட வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். அப்போது முகத்தில் மாஸ்க் அணிந்தவர்கள் குண்டை வீசிவிட்டு தப்பியிருப்பது தெரிய வந்தது. அதுகுறித்து ஜெகன் சோழவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தொழில் போட்டி காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெகனின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசிய அதே நபர்கள் சிறுநீயம் பகுதியில் ஹாலோ பிளாக் கற்கள் மற்றும் தண்ணீர் கேன் வியாபாரம் செய்து வரும் வெங்கடேசன் என்பவரது மகன்களான சரண்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோரது வீட்டுக்குள் புகுந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீதும் தாக்குதலை நடத்தினர். வீட்டின் ஜன்னல்களை அரிவாளால் வெட்டியும் நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தை சேதப்படுத்தியும் விட்டு தப்பினர். தாக்குதல் நடத்திய போது நீங்கள் எப்படி வளர்ந்து விடுகிறீர்கள் என பார்க்கலாம் என கூறி கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. 2 மணி இருக்குங்க, 2 மணிக்கு வந்தாங்க. 2 பைக்ல 5 பேர், ஒரு பைக்ல வந்து 2 பேர், ஒரு பைக்ல 3 பேர். அது நாங்கள் வந்து வண்டி கூட கெஸ் பண்ண முடியல. அவ்வளோ வேகமாக அவனுக்கு வந்து நிப்பாட்டி அந்த கார் ஒன்று அங்கே நின்றுது. அவன் முட்டிட்டு வந்துட்டோன்னா என்ன வந்துட்டு நான் பார்த்தேன், ஏன் நான் வந்து நில்றேன் நின்று போகிறேன், இந்த கார் அங்கே தான் நிற்குது, நான் அதை தான் அதிர்ச்சிக்கின்னு வராங்க போல் இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரெண்டு வந்து அங்கே வந்து நின்றுதே அந்த 2 பேர் வந்தவங்க மட்டும் அந்த காரை வெட்டுறான். ஒரு வெட்டி வெட்டிட்டு உடனே இதில் இடான்ற ஒன்று இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி இது உள்ளே வரான், இந்த 5 பேரை சேர்ந்து வரானுங்க. அப்போ தான் 2 பேர் முன்னால் வேகமாக உள்ளே வந்துட்டான். ஒருத்தன் மட்டும் அப்படி கத்தி உரிக்கணும், வேணாண்ட அப்படி ஓடி வந்தான். நான் ஓடிவிட்டேன். கத்தி வச்சுங்கிறேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எதிர்பாராத வெளியே வந்து நிற்கிறோம், அவன் வெட்டினா என்ன பண்ண முடியும்? அப்படின்னு நான் இந்த பக்கம் ஓடிவிட்டேன். அப்புறம் எங்கள் பையனை உள்ளே சாப்பிட்டுருந்தான். இவனுங்க போய் இந்த கண்ணாடி அடிச்சிருக்கானுங்க, அடிச்சு கது அடிச்சிருக்கானு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது நீங்கள் உள்ளே அவன் என்ன பண்ணா லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் ஓடிட்டான். எவனோ வந்து நம்மளை பொறாமல் மேலே பண்ணுறானுங்க அப்படின்னு அந்த பக்கம் ஓடிட்டான். நானும் அந்த பக்கம் எதிர்பிச்சு அப்படி ஓடிட்டேன். அப்புறம் இப்படி சுற்றிக்கின்னு வர வழிக்கு இதெல்லாம் ஓடிச்சிட்டு ஒரு செகண்டில் ஓடின வெளியே போயிட்டானுங்க. இதேபோல சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள லாரிகள் நிறுத்தும் இடத்தில் வெடிகுண்டை வீசிய அந்த கும்பல் சத்தம் கேட்டு வெளியே வந்த லாரி ஓட்டுநர் சிவா என்பவரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். சாப்பிட்டு இருந்தோம், சமையல் செஞ்சாங்கன்னு சாப்பிட்டு இருந்தோம். அப்போ என்னன்னு தெரியல, ஒரு பாம்பு ஒன்று போட்டு உள்ளே ஒரு 3-4 பேர் எடுத்து கத்தி எடுத்து வந்து அழுக வந்தாங்க. நான் தடுத்துட்டு என்ன பண்ணலான்னு தெரியல, அதுக்கு ஓடிட்டு இந்த சோழவரம் அந்த பார்க்கிங்ல. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் சோழவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காவல்துறை உயரதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். தொழில் போட்டி காரணமாக இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம் எனவும் ரவுடிகள் மாமூல் கேட்டு நாட்டு வெடிகுண்டு வீசினார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பட்ட பகலில் சோழவரத்தில் திமுக பிரமுகர் வீடு உள்ளிட்ட 2 இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீசியதோடு 2 கார்களை சேதப்படுத்தி லாரி ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிய சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.